அனைவருக்கும் ஆன்மீக தமிழ் சேனலின் வணக்கங்கள். நான் உங்கள் ஸ்ரீஜித். நாம் தொடர்ந்து பல ஆன்மீக தகவல்களை பார்த்து வருகிறோம். இதுவரை ஆன்மீக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நீங்களும் தொடர்ந்து பல அரிய ஆன்மீக தகவல்களை பார்க்க முடியும். இன்று நாம் தெய்வசக்தி நிறைந்திருக்க செய்கின்ற பரிகாரத்தை பற்றித்தான் பார்க்கப் போகிறோம். பொதுவாக நாம் பல முனிவர்களையும் யோகிகளையும் பார்த்திருப்போம். அவர்கள் அனைவருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தெய்வீக சக்தி உண்டு என்று சொல்வதுண்டு. அந்த தெய்வீக சக்தி எப்படி அவர்களிடம் சேர்ந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நாம் பார்க்கப் போகிறோம். அதுபோலவே உங்களையும் சுற்றி தெய்வீக சக்தி அமைக்க முடியும். அதற்கான குறிப்புகள் இதோ சொல்கிறேன். இல்லறமே நல்லறம் என்கிற பழைய தமிழ் பழமொழி ஒரு அனுபவபூர்வமான உண்மையான பழமொழியாகும். இல்லறம் என்கிற சொல்லில் இல் என்பப்படுவது நாம் வசிக்கின்ற வீட்டை குறிக்கிறது. தற்போது உலகெங்கிலும் உள்ள பெரும்பாலான மக்கள் தங்களுக்கென்று ஒரு வீட்டில் வசிக்கின்றனர். அப்படி அவர்கள் வசிக்கின்ற வீடு நேர்மறையான சக்திகளால் நிறைந்திருந்தால் மட்டுமே நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அந்த வீட்டில் இருப்பவர்கள் வாழ முடியும். அந்த வகையில் தெய்வீகத்தன்மை வாய்ந்த நேர்மறை சக்திகள் நம் வீட்டிற்குள் நுழைந்து நிரந்தரமாக தங்கி நமக்கும் நமது பிற்கால சந்ததியினருக்கும் எல்லா விதமான நன்மைகளையும் ஏற்படுத்தி நிறைவான வாழ்க்கையை வாழ உதவும் சில எளிய குறிப்புகளை பற்றித்தான் இங்கு நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஒருவரது வீட்டில் எப்பொழுதும் நேர்மறையான ஆற்றல்கள் தங்கியிருக்க வீட்டில் இருக்கும் பெண்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தினத்தன்றும் வீட்டு வாசற்படியே சுத்தம் செய்து அந்த வாசற்படியில் மஞ்சள் பூசி குங்குமமிட்டு வருவதை வழக்கமாக கொள்ள வேண்டும். இப்படி செய்வதால் செல்வ மகளான லட்சுமி தேவி அந்த வீட்டிற்குள் நிரந்தரமாக தங்கி அந்த வீட்டில் நிறைவான செல்வம் இருக்கும்படி வழிவகை செய்வார். இந்த வீட்டை சார்ந்தவர்கள் வெளியே ஏதாவது ஒரு பண விஷயமாக சென்றாலும் அவர்களுக்கு பண ஈர்ப்பு சக்தி அதிகமாகவே இருக்கும். வீட்டின் முன்பாக நிலைவாசற்படிக்கு மேல் ஒரு படிகாரம் கல்லை கருப்பு நிற கயிற்றில் கட்டி தொங்கவிட வேண்டும். இப்படி செய்வதால் அந்த வீட்டிற்குள் நுழைய முயல்கின்ற எதிர்மறை ஆற்றல்களை அந்த படிகாரக்கல் ஈர்த்து கொண்டு நாம் வாழும் வீட்டை தீய சக்திகளிடமிருந்து பாதுகாக்கும். ஒரு வீட்டின் முன்பாக விநாயகர் படம் அல்லது விநாயகர் சிலை இருப்பது அந்த வீட்டிற்கு இருக்கின்ற வாஸ்து குறைகளை போக்குவதோடு வீட்டிற்குள் எதிர்மறை ஆற்றல்களை நுழையாமல் காக்கிறது. அதிலும் அந்த விநாயகர் சிலை வெள்ளருக்கு மரக்கட்டையால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையாக இருந்தால் அந்த வெள்ளருக்கு விநாயகர் சிலைக்கு தினமும் மலர் சாற்றி தீப தூபம் காட்டி வந்தால் அந்த வீட்டில் வசிப்பவர்களின் வாழ்வில் நன்மையான பலன்களை அதிகம் ஏற்படும். உங்கள் வீட்டிற்கு முன்பாக இருக்கும் சுவர் அல்லது கதவின் செம்பு கம்பியால் செய்யப்பட்ட ஓம் என்கிற பிரணவ மந்திர வடிவத்தை மாட்டி வைப்பதால் வீட்டில் வசிப்பவர்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும். சிவன் கோயில் இருக்கின்ற பைரவர் பெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்படுகின்ற விபூதியை வாங்கி கொண்டு வந்து உங்கள் வீட்டின் வெளிப்புற வாயில் பகுதியில் இரண்டு புறமும் சிறிதளவு போட்டு வைப்பதால் அந்த வீட்டில் வசிப்பவர்களுக்கு தீய ஆற்றல்களிடமிருந்து பாதுகாப்பை கொடுக்கும். உங்கள் வீட்டிற்கு முன்பாக இருக்கின்ற நிலைவாசல் கதவில் ஸ்வஸ்திக் சின்னம் அல்லது திரிசூலம் சின்னத்தை வரைந்து வைப்பது நல்லது. முருகப்பெருமானின் ஆயுதமான வேல் சின்னத்தையும் வீட்டின் கதவுக்கு முன்பாக அல்லது அதற்கு மேலாக இருக்கின்ற இடத்திலோ வரைந்து வைப்பது நல்லது. உங்கள் வீட்டின் நிலைவாசலில் இரண்டு புறமும் மஞ்சள் கிழங்கு மாலையை மாட்டி வைப்பது நேர்மறையான ஆற்றல்களை உங்கள் வீட்டுக்குள் நுழைய வழிவகை செய்யும். உங்கள் வீட்டின் வாயிற்படியின் இரண்டு பக்கத்திலும் மரம் அல்லது மண் கொண்டு செய்யப்பட்ட பானை பொம்மைகளை வைப்பதால் மங்களகரமான பலன்கள் அந்த வீட்டில் இருப்பவர்களின் வாழ்வில் உண்டாகும். மேலும் வீட்டு நிலைவாசல் படியின் மேலாக ஒன்று அல்லது ஏழு குதிரைகள் இருக்கின்ற வகையான படத்தினை மாட்டி வைப்பது உங்களுக்கு தன்னம்பிக்கையை அதிகரிக்க செய்து விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற செய்யும். குதிரைப்படம் இல்லாதவர்கள் வண்டி இழுக்கும் குதிரையின் காலில் இருந்து கழண்ட பழைய குதிரை லாடத்தை மாட்டி வைப்பதும் மேற்சொன்ன பலன்களை உங்களுக்கு தரும். லாடத்தை பற்றி ஒரு தனியான வீடியோ கூட நான் பதிவிட்டிருக்கிறேன். அதையும் பார்த்தால் உங்களுக்கு குதிரை லாடத்தின் சக்தி என்னவென்று புரியும். நாம் வசிக்கின்ற வீடுகளில் ஏதாவது ஒரு குறையினால் பொருளாதார ரீதியான கஷ்டங்களை அனுபவிப்பவர்கள் மஞ்சளில் தோய்த்த ஒரு பருத்தி துணியில் பூஜை அறையில் பூஜை செய்யப்பட்ட ஒரு தேங்காயை எடுத்து அந்த மஞ்சள் துணியில் வைத்து அதனுடன் சிறிது நாணயங்களை வைத்து முடிப்பு போன்று கட்டி உங்கள் வீட்டு வாசற்படியில் மேலாக கட்டி வைப்பதால் பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு மாறி நன்மையான பலன்களை ஏற்பட வாய்ப்பு உண்டாகும். இந்த தகவல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து உதவுங்கள். மேலும் ஒரு நல்ல தகவலுடன் அடுத்த வீடியோவிலும் சந்திப்போம். நன்றி.